நாமினேட் ஆனவங்க யார் யார் கை தூக்குங்க, இதில் யார் காப்பாற்றப்படுவாருன்னு நினைக்கிறேன். எல்லா நேரத்திலையும் ஜோக்கும் விளையாட்டுமா இருந்துட முடியாதுங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் இருக்க முடியாது. அப்படி இல்ல, உன்ன பிடிக்கும் நிறைய பேர் சொல்லும்போது தங்கச்சிக்கிட்ட எல்லாரையும் அது வாய் கட்டாம போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. போரிங்கா இருக்கு இந்த கதை. எப்படியே ஒரு மனுஷனுக்கு ஃபீலிங் எல்லாம் இருக்குமா? நானே சில வணக்கம் தமிழ் சங்கு உறவுகளே, பிக்பாஸ் வீட்டில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா கேமை தவிர வரும் லவ்வா பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. சிலர் பண்ணுறது லவ்வாண்டே தெரிய மாட்டேங்குது. 50 நாள் ஆகுறதுக்குள்ளே போரிங்காக போக ஆரம்பிச்சிருச்சு. போட்டியாளர்களும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையென்று தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, சண்டேண்டு வந்தால் அசீன், தனலக்ஷ்மி, அப்புறம் ஏடிக்கே அமுதவாணன் இவங்க மட்டும்தாங்க அப்பப்போ எல்லாத்துக்கும் வந்து கண்டமேனிக்கு கருத்து சொல்கிறேன். விக்ரமன் இதை விட்டா வேற ஒண்ணுமே இல்ல. சிவின் ஏதோ கொஞ்சம் விளையாடுறாங்க, அப்புறமா மணிகண்டன் விளையாடுறாரு. மற்றபடி நாம் எதிர்பார்த்த அமுதவாணன், ஜனனி, ரக்ஷிதா, கதிர், மைனா எல்லாரும் ஏதோ டூர் வந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே கமல் சார் கடுமையாக சொல்லிட்டாரு, பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்க போகுது, இப்படியே நீங்கள் விளையாடிட்டு இருந்தால் இனிமேல் இப்படி சேவா விளையாடினீங்கண்டா நானே உங்களை வழியை அனுப்பி வேண்டி வரும் என்று வேற சொல்லிட்டு இருக்காரு. இது இப்படி இருக்க 50 நாள் ஆக போகிறது, போரா இருக்கு உள்ள இருக்குன்ட்டு நினச்சிக்கிட்டு அவங்க அவங்களே மாறி மாறி லவ் வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாங்க ரோபர்ட் மாஸ்டர் ரக்ஷிதாவோட ஜொல்லு விட்டுருக்காங்களே, அதுக்கு ஏதோ ஸ்கூல் பிள்ளை போல ரக்ஷிதா பண்ணுற ரியாக்ஷன் இருக்கே பார்க்க கடுப்பாகுது. உனக்கு தான் பிடிக்கலண்டா போய் ஓரமாக உட்கார வேண்டியது தானே, ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அவருக்கு முன்னாடியே வந்து உசு பேத்துறது அப்பாரமாக ரெண்டு பேரும் கிச்சனில் வேலை பார்க்குறது, தனியாக போயிருந்து ஃபீல் பண்ணுறதா நினச்சி சைட் அடிக்கிறது. ஆனால் யாரும் கேட்டால் பிக்பாஸ் கிட்ட எனக்குள்ள அப்படி ஒன்றும் இல்லை, அவர் மட்டும்தான் அப்படி என்று நம்மளை பைத்தியக்காரன் ஆக்குறது. சீரியலில் இருந்து வந்திருக்காங்க, அதனாலே எல்லாத்துக்கும் ஓவராக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு பொண்ணு. அப்புறமா புதுசாக ஒரு காமெடி போய்கிட்டு இருக்கு, அது என்னன்னு பார்த்தா நம்ம குயின்சி கதிர் மேட்டர். இதில் சிவின் வேற கதிர் மேலே ஒரு மார்க்கமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சிவினை வெறுப்பேற்றுறதா சொல்லிட்டு குயின்சி கதிர் கூட கொஞ்சம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோதிரம் எல்லாம் மாத்துறாங்கண்டா பார்த்துக்கங்களேன், நம்மளை எப்படி நினச்சிருப்பாங்கன்ட்டு தான் தெரியலை, போக போக பார்த்துக்கலாம். இதில் காமெடி என்னடானா ரக்ஷிதா போலவே கதிரும் ஜாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காமல் சேவாக போயிடலாமன்ட்டு பார்த்தாரு. ஆனால் விஜய் டிவிக்கு டிஆர்பி வேணுமே, அதுக்கு சண்டை போடணும், போட்டு கொடுக்கணும், ஏதாச்சும் தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்போ தானே நம்ம மக்கள் பார்ப்பாங்க. அதனாலே கமல் சார் கதிரும் வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி, இது இன்னொரு பக்கம் போக, இதுக்கிடையில் நம்ம மைனாக்கா இருக்காங்களே, அவங்களுக்கு விக்ரமன் கூட ஒரு சின்னதாக லவ் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் என்ன எல்லாம் பார்க்க போகிறோமோ தெரியலை. இன்னும் 50 நாள் இருக்குல்ல, அதையும் பார்க்கத்தானே போகிறோம். அது மட்டும் இல்லை, ஜனனி அமுதவாணன் மேட்டர் எல்லாரும் அறிஞ்சது தான். அமுதவாணன் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நம்ம ஜனனி புள்ள அமுது அமுதுன்ட்டு பின்னாடி சுற்றிட்டு தான் தெரியுது பாவம். அவரும் இல்லைண்டா அந்த புள்ள ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறமா ஜனனியோட கேஸ், ஜனனிக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சுதா? கமல் சார் திரும்பவும் நோண்டி, உண்மையிலேயே ஜனனி அமுதவாணன் வில்லு அம்பு போல தான் யூஸ் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த அவமானம் தேவையா? அப்புறமா அந்த செந்தமிழ் டாஸ்கில் ஜனனி கொடுத்த வழக்கு, விக்ரமன் ஜனனியை செந்தமிழ் பேச தெரியலை, அதோட தமிழே பேச முடியலைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. அதையும் திரும்ப கேட்கும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜனனிக்கு தமிழ் பேச தெரியலைன்னு தான் சொன்னாங்க. அசீம் அமுதவாணனை தவிர இந்த கேஸை ஜனனி கொடுக்காமலே இருந்திருக்கலாம், கேட்டு அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஜாழ்ப்பாணத்தில் இருந்து பிக்பாஸ் வீட்டுக்கு வந்து தமிழ் தெரியலைன்ட்டு அசிங்கப்படுறது எல்லாமே ரொம்ப கேவலமான ஒரு மேட்ரு தான். என்ன பண்ணுறது, உண்மை அதுவாக இருக்கும்போது என்ன செய்கிறது? ஜனனியோட ரெண்டு கேஸுமே ஜனனிக்கு எதிராக தான் வந்துச்சு. வீட்டில் செல்ல பிள்ளைன்ட்டு இப்போவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ தெரியலை. மக்கள் ஆதரவு குறைஞ்சிட்டு
விட்டு மூன்று கிழமை தாங்க மாட்டாண்டு வர சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா இன்னும் ஒரு காமெடி நடந்துச்சு. அமுதவாணன் தூக்கத்தில் பேசுகிற பழக்கம் இருக்குது. எப்போவுமே நேற்று பேசும்போது அவரோட மனசில் இருக்கிற வன்மத்தை பார்க்க முடிஞ்சுது. அதாங்க அசீம் விக்ரமன் வெளியே போகணும், ரபர்ட் மாஸ்டர் உள்ளே இருக்கணும், அப்புறமா தன்னை எதிர்க்கிற எல்லாரும் ரத்தம் கக்கி சாகணம் என்று வர சொல்லிட்டு இருக்காரு. அதனாலே தான் ஜனனி அவர் கூட ஒட்டிட்டு இருக்கா போல. இப்படி எல்லாமா விளையாடுவானுங்க, பார்க்கவே விசித்திரமாக இருக்கு. எது எப்படியோ நடக்க போகிற விளையாட்டுக்களை பார்க்கத்தானே போகிறோம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. பாய்.